நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி நான் எல்லாம் பிரமாதம் சொல்லிகிட்டு இருக்காங்களா, அதை பற்றி பேச போகிறோம். இப்போ நான்கிறது ஆன்மான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான்கிறது மாயேன்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை? இப்போ நான்கிறது மாயையா இல்லை நான்கிறது சுத்தமான ஆன்மாவா? நான்கிற உணர்வை நம்ம எல்லோரும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நான்கிறது மாயன்னு சொல்கிறவங்க வந்து இந்த நான்கிற உணர்வே இருக்கக்கூடாது, இந்த நான்கிற உணர்வுலேருந்து நம்ம முற்றிலுமாக விடுபட்டுருணும் அப்படின்னு சொல்லிவிட்றாங்க. இப்போ ராத்திரியில் நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்குவோம், விளக்கு இருக்கிறதுனால அந்த ரூமில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. திடீர்னு மின்தடங்கள் ஏற்பட்டு விளக்கெல்லாம் அணைஞ்சு போகிறதா வச்சுக்குவோம், இப்போ வெளிச்சம் இல்லாததுனால நம்ம இருக்கிற அறை அப்படியே இருட்டாக போயிடுது. இப்போ நம்மளால் எதையுமே பார்க்க முடியாது, எதையுமே அறியாத முடியல. நம்ம இருந்தால் கூட நம்ம மட்டும் நம்மளை அறியாமல் இருக்க முடியாது. எதை வேண்டுமானாலும் நம்ம அறியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை நாமே அறியாது இருக்க இந்த இடத்துல முடியாது. கனவில்லாமல் ஆழ்ந்து தூங்குறப்பவும் நினைவு இல்லாமல் இருக்கிற தியானத்தின் போது மட்டும்தான் நாம் வந்து நம்மளை அறியாமல் இருக்க முடியும். நம்மளுக்கு உணர்வு உணர்ச்சிகள் அப்படிங்கிற அனுபவம் ஏற்பட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நான்கிற அனுபவம் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. இந்த நான்கிற அனுபவம் இல்லாமல் போயிடணும் அப்படிங்கிறது கூட இந்த நான்கிற அனுபவத்தோட ஒரு கோரிக்கை தான் அந்த இடத்துல. சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கூட்டத்தப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், இந்த நான் வந்து எனக்கு நானே போராடுறது கிடையாது, ஆனாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு நிறைவில்லாத தன்மை இருந்துக்கிட்டே இருக்குது, நான் சரியான நிலையில் இல்லையோன்னு கூட தோணுது, எனக்குள்ளே என்ன தான் நடந்துகிட்ருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். இது சம்மந்தமாக அவருக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். அதாவது ஒவ்வொரு கணத்துலேயும் நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு அனுபவம், ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. எதனாச்சும் ஒரு உணர்ச்சி அனுபவமாகிக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் மகிழ்ச்சி ஏற்படுது, சில நேரத்தில் வருத்தம் ஏற்படுது, சில சமயத்தில் விசேஷமான எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு மந்தமாக ஒரு சலிப்பு தட்ட நிலைமை கூட அனுபவமாகிட்டு இருக்குது. இந்த மகிழ்ச்சி ஏற்படுறப்ப நம்ம வந்து நம்மளே அப்படியே மறந்து போயிடுறோம், அந்த உணர்ச்சியோடு நம்ம முழுமையாக இணைஞ்சுக்கிறோம். நம்மளுக்கும் அந்த உணர்ச்சிக்கும் இடையில் எந்த ஒரு போராட்டமும் இங்கே இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து அந்த உணர்ச்சியோடு எழுதி அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் நம்மளுக்கு வருத்தமோ அல்லது சலிப்பு தர உணர்வோ ஏற்படுறதா வச்சுக்குவோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த உணர்ச்சியிலேருந்து விடுபட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நம்ம எண்ணுறோம். அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு மாறிடணும்னு சொல்லிட்டு எண்ணுறோம். இந்த உணர்ச்சி எல்லாமே தானாக வந்து தானாக மறைஞ்சிடுங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சு புரிஞ்சு வச்சுருந்தா கூட சில சமயத்தில் இந்த உணர்ச்சியெலாம் நம்மளை விட்டு மறையிறது கிடையாது. இப்படி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் கூட சில நேரத்தில் இந்த உணர்ச்சி வந்து நம்மளை விட்டு மறையாமல் தான் இருந்துகிட்ருக்குது. இது ஏன் நம்மளோட உணர்ச்சியெலாம் நம்மளை விட்டு நீங்கிறதுல தாமதம் ஏற்படுது? நம்மளுக்கு எத்தனையோ உணர்ச்சி ஏற்படத்தான் செய்யுது, பயம் ஏற்படுது, இல்லை வருத்தம் ஏற்படுது, இல்லைன்னா பதட்டம் ஏற்படுது. அது ஏற்படும் போதெல்லாம் அதுலேருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணமும் வந்து கூடவே ஏற்படுது. ஒவ்வொரு உணர்ச்சியும் அது நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சியாக நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம், அது நம்மளை விட்டு போய்விடணும் அப்படின்னு தான் நம்ம விருப்பம் கூடப்படுறோம். உணர்ச்சியில் அனுபவிக்கிற ஒரு அனுபவிப்பவனாக நம்மளை நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அனுபவிப்பவன் தான் அந்த அனுபவத்திலேருந்து விடுபடுறதுக்கு கூட அங்கே எண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளை வந்து அனுபவிப்பனை எடுத்துக்கிறோம், உணர்ச்சிகளை எல்லாம் நம்மளுக்கு ஏற்பட்ட உணர்ச்சிகளை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோட உணர்ச்சியிலேருந்து விடுபடணுங்கிறதையும் நம்மளை அறியாமலேயே விரும்பி போடுறோம். இங்கே நான்கிறது என்ன? இப்போ நான்னு யாராச்சும் இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் நான் இருக்கிறதா, நான் இருப்பதா ஒவ்வொரு கணத்திலும் உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்படி ஒரு நான்னு இருக்குதா? இப்போ நான் யார், நான்கிறது எது? இப்போ நம்மளுக்கு நாக்கு இருக்குது, அது உணர்ச்சியோடு தான் இருக்குது. அது உணர்ச்சியோடு இருந்தால் கூட இருக்கிறது தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இனிப்பை சாப்பிட்டா அந்த நாக்கு நம்மளுக்கு இனிப்பு உணர்வாக மாறிடுது, நம்ம கசப்பை சாப்பிட்டா நம்ம நாக்கு கசப்பு உணர்வாக மாறி போயிடுது. இப்போ நம்மளோட கையில் உள்ள ஆள்காட்டு விரலை எடுத்துக்கலாம் பாருங்கள், நம்மளோட விரல்
அதனோட அளவில் எந்த உணர்ச்சியும் அது வெளிக்காட்டுறது கிடையாது. நம்ம வந்து நம்ம விரலால் மேஜையை தொடுறத வச்சுக்குவோம், மேஜையை தொடுறது மூலம் மேஜையை தொட்டு உணர்கிறோம். அடுத்ததாக நம்ம அதே விரலை வச்சு தண்ணீரை தொடுறோம்னு வச்சுக்குவோம், இந்த விரல் மூலமாக தண்ணீரை உணர்கிறோம். இப்போ நாம் வந்து எதை உணர்கிறோம்? விரலுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த உணர்வும் கிடையாது. எதை தொடுறோமோ அதை மட்டும்தான் அறிகிறோம். மேஜையை தொடுறப்ப நம்ம மேஜையை உணர்கிறோமா இல்லாட்டி விரலை உணர்கிறோமா? அதே மாதிரி தண்ணீரை தொடுறப்ப தண்ணீரை உணர்கிறோமா இல்லாட்டி விரலை உணர்கிறோமா? நம்ம எதை தொடுறோமோ அது சம்பந்தமான உணர்வு தான் ஏற்படுது. மேஜையை தொடுறப்ப மேஜையை நம்ம உணர்கிறது கிடையாது. மேஜையை தொடுறதுனால நம்மளோட விரலில் ஏற்பட்ட உணர்வை தான் நம்ம உணர்கிறோம். அதே மாதிரி தண்ணீரை தொடுறப்ப தண்ணீரை நம்ம உணர்கிறது கிடையாது. தண்ணீர் வந்து நம்ம விரலில் ஏற்படுத்த உணர்ச்சியை மட்டும்தான் நம்ம உணர்கிறோம். ஆனால் நம்ம மேஜையை உணர்கிறதாகவும் தண்ணீரை உணர்கிறதாகவும் மட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்படித்தான் நம்மளோட மன இயக்கம் கூட அமைஞ்சிருக்கு. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு நம்மளோட மனசோட இயக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி தொடர்ந்து பேசலான்னு சொன்னோம். நம்ம மனசில் உள்ள உணர்வு நிலைக்கு, அதாவது இந்த கான்சியஸ்னஸுக்கு எந்த விதமான உணர்ச்சி வெளிப்பாடும் கிடையாது. நம்மளோட மன உணர்வு கூட இந்த விரலை மாதிரி உணர்வு இல்லாமல் தான் இருக்குது. இந்த பயம் வருத்தம் மாதிரி உணர்ச்சிகள் ஏற்படுறப்ப மட்டும்தான் நம்மளோட மனசு வந்து உணர்வு நிலையில் ஏதாவது உணர்ச்சியை ஏற்படுத்துது. அது ஏதாவது உணர்ச்சி அப்படியே கூட மாறிடுது. இப்போ மேஜையை அறியறதும் விரலை அறியறதும் வேறு வேறு இல்லைன்னு பார்த்தோம். அதே மாதிரி தண்ணீரை அறியறதும் விரலை அறியறதும் வேறு வேறு இல்லைன்னு பார்த்தோம். இப்படி விரலால் தண்ணீரை அறியறத வச்சுக்கிறது மாதிரி தான் நம்மளோட மன உணர்வால் இந்த கான்சியஸ்னால் பயத்தை உணர்ந்து அறியறத எண்ணிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அந்த இடத்துல ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்குது. பயம் இல்லாட்டி வருத்தங்கிற ஒரு உணர்ச்சி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. அது ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்குது. ஆனால் அது ரெண்டு தன்மை உள்ளதாக நமக்கு தோணுது. நான் பயத்தை உணர்கிறேன், நான் வருத்தத்தை உணர்கிறேன், அந்த மாதிரி நம்மளுக்கு தோணுது. இப்போ நம்ம வருத்தத்துலேருந்து விடுபட விரும்புறது கூட இந்த வருத்தமே வருத்தத்துலேருந்து விடுபடுறேன்றது மாதிரி தான். இப்போ நானே என்னிலேருந்து விடுபடுறேன்னு மாதிரி தான் இது. இது ஒன்றும் சாத்தியமே கிடையாது. இப்போ நாக்கே வந்து நாக்கிலேருந்து விடுபட முடியுமா? இந்த அனுபவங்கள் எல்லாமே அனுபவிப்பினோட சேர்ந்தே தான் இருக்குது. கொஞ்சம் கூட பிரிவு இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் பிரிந்திருக்கிறத மாதிரி ஒரு தோற்றத்தை மட்டும் இந்த இடத்துல கொடுத்துப்படுது. அனுபவம் ஏற்படுறப்ப தான் அனுபவிப்பவனே வரான் அந்த இடத்துல. மற்றபடி அனுபவிப்பன்னு தனியாக யார் அந்த இடத்துல இல்லை, நான்னு அங்கே யாரும் இல்லை அந்த இடத்துல. இப்போ இந்த அதனால் அந்த நான்கிற உணர்வு நம்மளுக்கு இருப்பதா தோணுனா கூட தோணினாலும் சரி, இல்லாட்டி இந்த அனுபவிப்புங்கிற உணர்வு நம்மளுக்கு அதனால் இருப்பதா தோணினாலும் சரி, இதனாச்சும் ஒரு அனுபவம் அந்த இடத்துல நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அர்த்தமாகுது. எல்லா உணர்ச்சியும் தானாக தோணி தானாக மறைஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த உணர்ச்சிகளெலாம் அப்புறப்படுத்த நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லைன்னு கூட பார்த்தோம். அதோட சுதந்திரமான இயக்கத்தை நம்ம குறுக்கிடாமல் இருந்துட்டால் மட்டும் போதும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உணர்ச்சி எல்லாமே அனுபவத்தின் இயக்கத்துக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறது அப்படிங்கன்னா, இந்த அனுபவிப்பனுடைய இயக்கத்துக்கும் முழு சுதந்திரம் கொடுப்பது தான் இது. இப்போ அனுபவிப்பனுக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் அனுபவத்துக்கு கொடுக்குற சுதந்திரம் கூட ஆகும். இந்த அனுபவிப்பவனுக்கு கொடுக்குற சுதந்திரம்னா என்ன இந்த இடத்துல? அதாவது இந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிற அனுபவத்திலிருந்து, அதாவது இந்த அச்சம் கவலையிலிருந்து விடுபட வேண்டுங்கிறதே விருப்பமாக வச்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் அறியாமல் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான். தன்னோட பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு அவன் அவனுக்கு தெரிஞ்சே முயன்றாலும் சரி, இல்லாட்டி அவனை அறியாமல் முயன்றாலும் சரி, அவன் எப்படி வேணாலும் செயல்பட்டுட்டு போட்டோம். அதுக்கு அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கறதான் அவனோட இயக்கத்துக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்கறதா ஆகுது. இப்படி இந்த அனுபவத்தோட இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுக்கறதுங்கிறது, அவனோட எல்லா செயல்களும் இயற்கையானதே,
அவன் அறிவோடு செயல்பட்டாலும் சரி, இல்லாட்டி அறிவில்லாமல் செயல்பட்டாலும் சரி, அவன் திட்டம் போட்டு செயல்பட்டாலும் சரி, இல்லை திட்டமிடாமல் செயல்பட்டாலும் சரி, அவனோட அக உணர்ச்சிகளை நிர்வாகம் செய்ய முயன்றாலும் சரி, இல்லை புற நிகழ்வுகளை நிர்வாகம் செய்ய முயன்றாலும் சரி, அவனோட இயற்கை எல்லாமே இயக்கம் எல்லாமே இயற்கையானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த அனுபவ பெண் சுதந்திரம் அடையிறது அப்படிங்கிறது தான். இங்கே அனுபவங்கள் சுதந்திரம் அடைகிறதும் உணர்ச்சிகள் சுதந்திரம் அடைகிறதும் ஆகும். நம்மளோட அக இயக்கத்துக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்காமல் அதுக்கு நம்ம முழு சுதந்திரம் கொடுக்குறப்ப இந்த அக உணர்வு எல்லாமே அப்படியே மலர்ச்சி அடைஞ்சு போயிடுது. அதனால் நான்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, அனுபவத்தினுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் தவறானது கிடையாது, அது எல்லாமே இயல்பானது தான் இயற்கையானது தான். இப்படி நம்ம வந்து அதுக்கு முழு சுதந்திரம் வழங்கி அதோடய இயக்கத்துக்கு இடையூறு செய்யாமல் இருக்கிறப்ப இந்த நான்கிறது கூட பிரவாகத்தோட ஒரு பகுதி ஆகிடுது. நான் இல்லாத நிலை வேணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இதைத்தான். அதனால் இந்த நான்கிறது பிரவாகமாக இருக்கிற நிலையைத்தான், அதாவது இந்த அனுபவம் எல்லாமே பிரவாகமாக இருக்கிற நிலையைத்தான், உணர்ச்சிகள் எல்லாமே பிரவாகமாக இருக்கிற நிலையைத்தான் நானற்ற நிலைன்னு சொல்கிறோம். அதனால் இந்த நானற்ற நிலை அப்படிங்கிறது ஒன்றும் செயல் இல்லாமல் முடங்கி போன நிலை கிடையாது, அங்கே நம்ம வந்து செயல்படக்கூட செய்யலாம். நன்றி, வணக்கம்.